நீங்க எங்க அப்பா படித்த பொழுது பள்ளிக்கூடத்திலே 1ஆம் வகுப்பு பாடம் இப்படியாக இருந்தது. படங்கள் இருக்கும், அந்த படங்களிலே அந்த பாடப்புத்தகத்தில் படம் இருக்கும். ஒருவர் மரங்களை இழைத்துக் கொண்டிருப்பார். அந்த இடத்திலே கீழே ஒரு வரி இருக்கும், இவன் தச்சன், இவன் மர வேலைகளை செய்வான். அதற்கு அடுத்தது ஒரு படம் இருக்கும், அந்த படத்திலே ஒரு இரும்பை அடித்துக் கொண்டிருப்பார் ஒரு மனிதர். கீழே எழுதியிருக்கும், இவன் கொல்லன், இவன் இரும்பு வேலைகளை செய்பவன் என்று இருக்கும். இன்னொரு படம் இருக்கும், அதிலே ஒரு தோழர் செருப்பு தைத்துக் கொண்டிருப்பார். கீழே இருக்கும், இவன் சக்கிலியன், இவன் செருப்பு தைப்பவன் என்று இருக்கும். இறுதியாக ஒரு படம் இருக்கும், அந்த படத்தில் ஈசி சேரியில் ஒருத்தர் அமர்ந்திருப்பார். அவர் செய்தித்தாள் வாசித்துக் கொண்டிருப்பார். அங்கே போட்டிருப்பார்கள், இவர் ஐயர், இவர் நல்லவர். எங்க அப்பா படிச்சப்ப பாடப்புஸ்தகம் இப்படிதான் இருந்தது. எங்கள் தந்தையார் படித்த பொழுது பாட புத்தகங்களிலே இப்படித்தான் இருந்தது. இவன் தச்சன், இவன் கொல்லன், இவன் சக்கிலியன், இவர் ஐயர், இவர் நல்லவர் என்று இருந்தது. ஒரு 1954 வாக்கிலே அதற்கு ஒரு முடிவு வந்தது. இப்பொழுது மீண்டும் அது மாதிரியான படங்களையும் அது மாதிரியான சொல்லாளர்களையும் பள்ளிக்கூடத்திலே படிக்கிற குழந்தைகளுக்கு மீண்டும் கொண்டு வந்து விட வேண்டும் என்று அவர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை தடுத்து விட வேண்டும் என்று நமது போராடி கொண்டிருக்கிறோம். இதுதான் பிரச்சனை. அவர்கள் தொடுப்பதற்கும் நாம் தடுப்பதற்குமான ஒரு யுத்தம் இல்லை. வேற ஒண்ணு பெரிய பிரச்சனை. பார்ப்பானை ஐயன் என்ற ஐயர் என்ற காலமும் போச்சே என்று பாரதி சொன்னான். இப்பொழுது சமூக வெளியிலே பார்ப்பனன் பார்ப்பான் என்கிற சொல்லாடல்கள் மிகவும் மலிந்து கிடக்கிறது. இந்த பார்ப்பான் என்கிற சொல்லை மீண்டும் ஐயர் என்று மாற்றுவதற்கான ஒரு முயற்சியை அவர்கள் செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். தடுப்பதற்கான ஒரு வேலையை நாம் செய்ய வேண்டிய சொல்றேன். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களிடத்திலே கேள்வி கேட்கிறார். இன்னொருபடி மேல போய் சொல்றேன், 10ஆம் வகுப்புல 500 மதிப்பெண்களுக்கு 450 மதிப்பெண்கள் எடுத்த பிள்ளைகளை மட்டுமே அவர்கள் சோதிக்க எடுக்கிறார்கள். அதாவது 90 விழுக்காடு எடுத்து 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் எடுக்கிறார்கள். அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்ககிட்ட சின்ன சின்ன கேள்வி கேட்கிற கேள்வி எல்லாம் பாத்தீங்கன்னா, சின்ன கேள்வி சொல்றேன். அனிதா என்கிற பெண்ணுக்கு 19 வயதாகிறது. அவர் முந்தானால் தான் ஒருவருக்கு ரத்த கொடை கொடுத்திருக்கிறார். ஒருவர் 6 மாதத்திற்கு 1 முறை தான் ரத்த கொடை கொடுக்க இயலும். இப்பொழுது கேள்வி கேட்கிறாங்க, என்றால் அனிதா நாளைக்கு ரத்த கொடை கொடுக்கலாமா வேண்டாமா? இதுதான் கேள்வி. இப்ப இதுக்கு பதில சொன்ன நம்ப மாட்டீங்க நண்பர்களே, 20 விழுக்காடு மாணவர்கள் தான் இதற்கு சரியான பதிலை எழுதியிருக்கிறார். சின்ன சின்னமான விஷயம், 6 மாசத்துக்கு 1 தான் கொடுக்க முடியும்னு விதி, அந்த விதி காலம் பண்ண இருக்கலாம். முந்தானால் ரத்த கொடுத்துருக்கா, இன்னும் 6 மாசம் முடியல, கொடுக்க முடியாது என்கிற விஷயத்தை புரிந்து கொண்டு சொல்வதற்கு அப்புறம் அந்த கடைசியா அந்த வருஷம் என்னாச்சுன்னா, 74 நாடுகள் தங்கள் நாடுகளை சுய பரிசோதனை செய்து கொள்வதற்காக பீசா கமிட்டியிடம் பணம் கட்டியிருந்தார்கள். முடிவு வந்தது, 74 இடங்களிலே நமது நாடு 73வது இடத்திலே இருந்தது. அதெல்லாம் கையில் எடுத்தாங்க. இப்படிலாம் இருந்துச்சு, அதெல்லாம் சரி செய்ய வேண்டாமா என்று கேட்கிற பொழுது போற போக்குல சொல்றாங்க, இந்த கல்வி திட்டம் அறநெறியை, கருணையை, சிரிச்சுக்காதீங்க, பன்முகத்தன்மையை, பிராந்திய உணர்வுகளை, பிராந்திய மொழிகளை கவனத்திலே கொள்ளக்கூடிய கல்வி திட்டமாக இந்த கல்வி திட்டம் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். இப்ப வருவ தொடர்களே, இதே மாதிரியான கவலைகளை வெளிப்படுத்தி தான் குலக்கல்வியும் 1952 வாக்கிலே ராஜாஜியா நம் நாட்டிலே கொண்டு வரப்பட்டது. நீங்க இப்ப இந்த இடத்துல ஒரு பார்க்கணும், 1954 குலக்கல்வி கொண்டு வரப்பட்டதாக யாரோ எல்லாம் பேசினாங்க. 1954 முடிச்சுட்டோம், கேள்வி நேரம்லாம் முடிஞ்ச பிற்பாடு அந்த மனிதர் வருகிறார். அந்த மனிதனின் பெயர் சி சுப்பிரமணியன். கேள்வி நேரம் முடிச்சோம்னா அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நாட்டிலே ஒரு வார்த்தையும் விஷம் கலந்த வார்த்தைகள், நாட்டிலே மாறுபாடான 2 கருத்துகள் நிலவுகின்றன அப்படின்னா என்ன கேட்டீங்கன்னா, ஒரு கருத்து குலக்கல்வி வேண்டும்னு ஒரு கருத்து இருக்கான், இன்னொரு கருத்து குலக்கல்வி வேண்டாம்னு இருக்கான். 1954 முன்னாடி குலக்கல்வி வேணும் எவ்வளவு ரோட்ல நின்றுட்டு போராடணும். ஆனா அவர் சொல்றாரு, குலக்கல்வி வேணும்னு பாதி மக்கள் போராடுறாங்க, குலக்கல்வியை எதிர்த்து பாதி மக்கள் போராடுகிறார். என்ன அயோக்கியத்தனமான, என்ன விஷமத்தனமான, எவ்வளவு பெரிய பொய். எல்லா மக்களும் குலக்கல்விக்கு எதிராக நின்றார்கள். அது அடுத்த வார்த்தை சொல்றாரு, அவர் சொன்ன வார்த்தை அப்படின்னு சொன்னோம், என்ன சொல்றாருன்னா, சர்க்கார் கட்சியிலும் 2 கருத்து நிலையில் இருக்கின்றன. சர்க்கார் கட்சினா ஆளு கட்சி, காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சி 2 பழந்து கிடக்குதாமா, குலக்கல்வி வேணும் குலக்கல்வி வேணாம். காங்கிரஸ் கட்சியும் அப்படி இல்ல, கோமாந்து ராமசாமி ரெட்டியார் வேணாங்கிறாரு, காமராசர் வேணாங்கிறாரு, அவினாசி யார் வேணாங்கிறாரு, கொஞ்சம் பேரு. அந்த சி சுப்பிரமணியம் ராஜாஜி மாதிரி ஆட்கள் தான் வேண்டும் என்று சொன்னார். அதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு, ரொம்ப பயனுள்ள திட்டம். சர்க்கார் கட்சி இதை திரும்ப பெறுவது என்று முடிவெடுத்தது. எனக்கு தூக்கமே இல்லைன்றார். 2 நாட்களாக என்னால் தூங்கவே முடியவில்லை, எந்த வேலையும் செய்ய முடியவில்லை. இவ்வளவு அருமையான திட்டத்தை இவர்கள் திரும்ப பெற சொல்லுகிறார்களே, அதை என் வாயால் சொல்ல வேண்டிய ஒரு துப்பாக்கியமான சூழ்நிலை எனக்கு இருக்கிறது. இதை நான் எப்படி சொல்லுவேன், பேசாம ராஜினாமா செஞ்சிருவேனு பார்த்தேன். இன்னும் 100 பேர் சேர்ந்து கையை பிடிச்சி நீங்க ராஜினாமா செய்ய வேண்டாம்னு சொன்ன மாதிரி ராஜினாமா செய்து விடலாமா என்று கூட நான் யோசித்தேன். வேறு வழி இல்லை,
மிகுந்த கனத்த இதயத்தோடு, மிகுந்த கனத்த இதயத்தோடு நான் இந்த குலக்கல்வி திட்டத்தை, புதிய கல்வி திட்டத்தை இந்த அரசாங்கம் திரும்ப பெறுகிறது என்று அறிவிக்கிறேன். இது பேசிட்டார், முடிஞ்சிருச்சு. இதுதாங்க 17/5/1954 நடந்தது. இப்ப நமக்கு ஒரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை சொல்லிட்டார்ல நீங்க, இப்படலாம் கேட்டு சட்டசபையில பேசுற இந்த திட்டத்தை திரும்ப பெறுவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை, ஆனால் சர்க்கார் முடிவெடுத்து விட்டது, திரும்ப பெறுகிறேன் சொல்றேன், திரும்ப பெறுகிறேன் அர்த்தம், முடிஞ்சு போச்சு அர்த்தம். ஒரு மணி நேரம் கழிச்சு அன்றைக்கு மேற்சபை ஒன்று இருக்கு தமிழ்நாட்டில், மேற்சபைக்கு போய் மேற்சபையில பேசுறாரு. அப்ப என்ன பேசுறாருன்னு கேட்டீங்கன்னா, இதையே சொல்றாரு, ராஜினாமா செய்யலாட்டு இருந்தேன், தூக்கம் இல்ல, சாப்பிட முடியல, தலை எல்லாம் வலிக்குது, சித்து போயிடலாமான் இருக்கு, எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியா சொல்றாரு, இந்த கல்வி திட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கணும். சட்டசபையில சொல்றாரு இந்த கல்வி திட்டத்தை திரும்ப பெறுகிறோம், ஒரு மணி நேரம் கழிச்சு மேற்சபையில போய் சொல்றாரு, எவ்வளவு நுணுக்கம் பாருங்க, எங்களை நம்ம ஏமாத்துறாங்க பாருங்க, தற்காலிகமாக இது நிறுத்தி வைக்கப்படுகிறது, தேவைப்படும் பட்சத்தில் இந்த நல்ல திட்டம் மீண்டும் அரசாங்கத்தால் கையெடுக்கப்படும் சொன்னார். சென்னையில் இருக்கிற விக்டோரியா மகால ஒரு கூட்டம் நடக்கிறது, அது ஒரு வெல்ஃபேர் அசோசியேஷன், ஒரு அந்த இடத்துல இருக்கிற அந்த ஒரு பகுதி மக்களின் நலச்சங்கம் அந்த இடத்துல கூடுகிறது. அந்த கூட்டத்துல ஒருத்தர் வந்து தலைவர் வந்து அஜெண்டாவை வாசிக்கிறாரு, பத்தி நீ பேச போறவன் வாசிக்கிறாரு, பேச போறவன் வாசிக்கிறப்ப ஒரு அன்பர் இரண்டு கோரிக்கைகளை கொடுத்திருக்கிறார்ன்றாரு. எல்லாரும் என்னன்னு கேட்கிறாங்க, அவர் கொடுத்திருக்கிறார், பெருமாள் கோவிலிலும் சிவன் கோயிலிலும் தலித்துகளாக நாங்கள் வழிபடுவதற்கு ஒரு வாய்ப்பை தர வேண்டும். அந்த கூட்டத்தில் இருந்தவங்க காது குத்திட்டு அவசாரம் அவசாரம் இருக்கான், அது குறித்து நம்ம பேச வேணாம், விட்டுருவோம். ஆனா அடுத்த கோரிக்கை, எங்களது குழந்தைகள் 4ஆம் வகுப்பு வரைக்கும் படிப்பதற்கான வாய்ப்பை இந்த சபை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்கிறார். அதுக்கும் அபச்சாரம் அபச்சாரம்ன்றாங்க. இதை சொல்லிட்டு அந்த தலைவர் கேட்கிறாரு, இவ இரண்டை குறித்து விவாதிக்க வேண்டுமா என்பதை நீங்கள் முடிவு செய்யுங்கள் சொன்ன தஞ்சாவூர்ல இருந்து சிவராம சாஸ்திரி என்பவர் இருந்திருக்கிறார். நான் இது பதில் சொல்லிட்டு போயிட்டு அவர் சிவன் கோயில் பத்தி பெருமாள் கோயில பத்தி பேசுறதெல்லாம் இந்த இடத்துக்கு வராது, தேவைப்படாது, நேரம் இல்லைங்கிற காரணத்தால விட்டுறேன். கல்வி குறித்து பேசுகிற பொழுது சொல்லுகிறார் மிகுந்த, அதாவது அந்த கூட்டத்தில் ரொம்ப பச்சையா சொல்றாரு, இந்த வார்த்தைகள் தான் இருக்கின்றன, பார்ப்பன விந்துக்கு பிறந்தவனுக்கு மட்டும்தான் படிப்பு வரும் என்று சொல்கிறார், பார்ப்பன விந்துக்கு பிறந்தவன் மட்டும்தான் நல்லவனாக இருக்க முடியும் என்று சொல்கிறார், பார்ப்பன விந்துக்கு பிறந்தவன் மட்டும்தான், பார்ப்பன விந்துக்கு பிறந்தவன் எவனும் குற்றச்செயலில் ஈடுபட மாட்டான் என்று சொல்கிறார். இப்ப அந்த மனிதர் எந்திருக்கிறார், யார் அந்த கோரிக்கை வச்சார எந்திருக்கிறார், அன்பர் எந்திரிக்கிறேன் என்ன சொல்ற, உங்கள் பெயர் என்ன என்று கேட்கிறார்கள். என் பெயர் அயோத்திதாச பண்டிதர் என்று ஆரம்பிக்கிறார். அந்த கோரிக்கை வச்சது அயோத்திதாச பண்டிதர் 1892. அயோத்திதாச பண்டிதர் சொல்றாரு, பார்ப்பன வந்து பிறந்தவங்கன்னா படிக்க முடியுங்கிறீங்க, வள்ளுவருங்கிறார், நீங்க எங்க வரீங்கன்னு புரியுது, வள்ளுவர் வந்து ஒரு 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 தாழ்த்தப்பட்ட பெண்ணுக்கு பிறந்திருந்தாலும் அவர் வந்து பகவானுடைய பிள்ளை, அதனாலதான் அவர் தடி வந்துச்சுங்க. ரொம்ப அடுத்த கேள்வி கேட்கிறார், பார்ப்பன குழந்தை, பார்ப்பன வந்து பிறந்தவர் எல்லாம் குற்றம் செய்ய மாட்டார் என்று சொல்கிறீர்களே, உண்மை ஆமா, ஒருபோதும் குற்றம் செய்ய மாட்டார் என்று சொல்கிறார்கள். அன்னைக்கு பேப்பர்ல வந்து லிஸ்ட் வாசிக்கிறார், சில பேர் திருடிட்டு கொலை பண்ணிட்டு குற்றம் ஜெயிலுக்கு போயிருக்கிற பார்ப்பனர்களின் பெயர்களை எல்லாம் வாசித்து விட்டு, இவர்கள் எல்லாம் பார்ப்பன வந்து பிறக்கவும் இல்லையா, போங்கடா நீங்களும் உங்க படி போட்டு அயோத்திதாச பண்டிதர் அந்த அவையை விட்டு வெளியே இருக்கிறார். இது வந்து ஒரு பெரிய விஷயம். ராஜாஜி வந்துட்டார், தொடங்குறார், வந்த கொஞ்ச நாளிலேயே தொடங்குறார், ஆட்சிக்கு வந்த கொஞ்ச நாளிலே 29/6/1952 திருவான்மையூர்ல ஒரு சலவை தொழிலாளிகளின் மாநாடு நடக்கிறது. அந்த மாநாட்டிலே ராஜாஜி சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார், அவர்கிட்ட போய் கோரிக்கை வைக்கிறாங்க, துணி துவைக்கிறவங்க எல்லாம் அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, எங்க குழந்தைகளுக்கு 4ஆம் வகுப்பு வரைக்கும் படிப்பு வேணும், ஏற்பாடு பண்ணுங்க. ராஜாஜி திமுரோடு பேசுகிறார், உங்க குழந்தைங்க எல்லாம் படிச்சுட்டா யார் துவைக்கிறதுங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறார். நீங்கள் சலவை தொழிலாளிகள், துறைவாரி கேள்விகளை கேளுங்கள், சவுக்கார வேணும்னு கேளுங்க, இஸ்திரி பெட்டி வேணும்னு கேளுங்க, துணி காயவருக்கு கொடிவேர் வேணும்னு கேளுங்க, சலவை செய்யறதுக்கு தண்ணி வேணும்னு கேளுங்க, படிப்பு வேணும்னு கேக்குறீங்களே, படிச்சுட்டா வேலைக்கு வருவீங்களா, இதெல்லாம் சொன்ன படிச்சுட்டா வேலைக்கு வருவீங்களே, வேலை கொஞ்சம் தானே இருக்கு, அதை எப்படி எல்லாரும் எல்லாரும் படிச்சுட்டா எல்லாரும் எப்படி வேலை தர முடியும், நீங்க எல்லாரும் படிச்சுட்டா எல்லாருக்கும் வேலை தரணும்னா நல்ல அரசாங்கம், மக்கள் அரசாங்கம் எல்லாருக்கும் வேலைகளை தருவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும், எல்லாருக்கும் எங்களால வேலை தர முடியாது, எல்லாரும் படிக்காதீங்க, சரி எல்லாரும் படிக்காதீங்க, அது சரி, அப்ப யார் மட்டும் படிக்கிறது, பார்ப்பனர் மட்டும் படிக்கணும், அவர் அதான் சொல்றாரு, பார்ப்பனர் மட்டும் படிக்கணும், மத்தவங்களை படிக்காதீங்க, உங்களுக்கு வேலை தர அளவுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்ல, வேலை தரக்கூடாதுங்கிறது அவங்க தெளிவாக நண்பர்களே. இந்த ராஜாஜி தான் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வருகிறார், நீங்க பாக்கணும். என்ன பிரச்சனை, அந்த நேரத்துல ராஜாஜி, ராஜாஜியை மட்டுமே நம்ம குறை சொல்லிட்டு இருக்கிறோம், ராஜாஜி காலத்துல இன்னொருத்தர் இருந்தார், சென்னாகவுடான ஒரு மந்திரி இருந்தார், விவசாயத்துறை அமைச்சர், அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் யாதவ மாணவர்கள் மாநாட்டில் பேசுறாரு சென்னையில, அவர் என்ன சொல்றாரு, நாம் எல்லாம் யாதவ வீட்டு குழந்தைகள், நீங்கள் எல்லாம் படித்து விட்டு அரசாங்க வேலைக்கு வர வேண்டும் என்று நினைக்காதீர்கள், நீங்கள் படித்து விட்டு பால் பண்ணை வைங்க, மாடு வளர்த்து பால் பண்ணை வளர்த்து நீங்கள் படித்த தொழில்நுட்பத்தை விஞ்ஞான அறிவை எல்லாம் அதிலே செலுத்தி பால் உற்பத்தியே நமது நாட்டை உலகத்திலேயே முதல் நாடாக கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று சென்னாகவுடா சொல்றாரு, அங்க இருக்கிற அமைச்சர். அப்ப அந்த அமைச்சரவை வந்த உடனே தெளிவா சொல்லுது, முதலமைச்சர் சொல்லிட்டாரு எல்லாருக்கும் கல்வி கொடுத்தா வேலை தர முடியாது, விவசாய அமைச்சர் சொல்றாரு யாதவ குழந்தைகளை பார்த்து நீங்க உங்க வேலையை பாருங்க, அவன் அவன் வேலையை பாருங்க. அப்ப பெரியார் முடிச்சுட்டார், விடுதலை எழுத ஆரம்பிக்கிறார், கொஞ்சம் கொஞ்சமா எழுதுறாரு, இப்படி முடிவு பண்ணிட்டாங்க வரப்போகுது அப்படி சொன்ன பிற்பாடு அப்பயே தேர்ந்தளவி கொடுத்தாங்க, சின்ன குழந்தைங்க, ராஜாஜி சொன்ன வார்த்தை 1952 சின்ன பசங்க, 5 வயசே ஆன குழந்தைகளை
ஆறு மணி நேரம் வாத்தியார்கள் கீழே உட்கார வச்சு வாத்தியாருங்க கடுமையா நடந்து அந்த பிள்ளைக்கு என்ன ஆவுறது ராஜாஜி? ஆகவே தமிழகத்து கிராமத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகள் எல்லாம் இனிமேல் ரெண்டு ஷிஃப்டா நடக்கும் சொல்றாரு. இது மாணவர்கள் அதிக நேரம் பள்ளிக்கூடத்திலே அவஸ்தைப்படக்கூடாது, துன்பப்படக்கூடாது, துயரப்படக்கூடாது என்பதற்காக காலையில மூன்று மணி நேரம் சில பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துல படிக்கட்டும், மதியானம் அவங்க அம்மா அப்பா பாக்குற வேலைக்கு போயிட்டு ஜாலியாக்கட்டும். காலையில வந்து பள்ளிக்கூடத்துல வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டுமா, மதியானம் வெளியே போய் என்ன பண்ணிக்கிறதா வேலைக்கு போயிட்டு அப்பா செய்யற வேலைக்கு போயிட்டு ஜாலியா இருக்கட்டும், என்ன கொடுமை. சரி, காலையில பகுதி மாணவர்கள் வேலைக்கு போயிட்டு மதியானம் பள்ளிக்கூடத்துக்கு வரட்டும் சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப நமக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்ப எல்லாரும் அப்பா அம்மா வேலைக்கு போறது, இப்ப நமக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர், எல்லாருமே அப்படிதான், நடராஜன் சாரும் அப்படிதான், தங்கராஜ் சாரும் அப்படிதான், எல்லாருமே அப்படிதான். நம்ம என்ன சொல்றோம், நம்ம குழந்தைகிட்ட சொல்றோம், இந்த வாத்தியா வேலை நம்மளோட போட்டு சாமி இப்பெல்லாம் ஒழுங்கா போய் பாடம் நடத்த முடியல, நீங்களாவது ஒரு நல்ல வேலைக்கு போங்கன்னு சொல்றோம்ல, நாமளே இவ்வளவு சம்பளம் வாங்குற நாமளே எனக்கு சொல்றோம், நம்ம குழந்தைங்க நம்ம வேலைக்கு வந்துட வேணா வேற நல்ல வேலைக்கு போட்டுன்னு சொல்றோம்.